மின்கட்டண குறைவு தொடர்பில் வெளியான தகவல். இந்தியாவிற்கு தாரை வார்க்கப்படும் வடக்கு மற்றும் கிழக்கு. தேங்கி கிடக்கும் மரக்கரைகள், விவசாயிகள் பெரும் கவலை. நாட்டில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம், வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தார். டீசல் உட்பட எரிபொருள் விலை குறைவினால் 30 அல்லது அதற்கும் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் பாவனையாளர்களுக்கு ஒரு மின்சார அலகாக 12 ரூபாவிற்கு வழங்க முடியும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக தெரிவித்துள்ளார். மேலும் 31 முதல் 60 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 31வது யூனிட் முதல் 1 யூனிட் மின்சாரத்திற்காக வசூலிக்கப்படும் 37 ரூபாவை 15 ரூபாவாக குறைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் பின்னர் மின்சாரம் தயாரிப்பதற்கான உண்மையான செலவை கணக்கிட்டால் இந்த புள்ளி விவரங்கள் மூலம் 1 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டண குறைப்பை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மொத்தம் மின் உற்பத்தியில் 20% எரிபொருளை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யப்படுவதால் இந்த மின் எண்களுக்கு மின்சாரம் வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். எரிபொருள் விலை குறைப்பின் பலனை மின் பாவனையாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பை மட்டுமே நேரடியாக கருத்தில் கொண்டால் ஒரு மின் அலகை 10 ரூபாவால் குறைக்க முடியும். அதாவது 30 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 1 யூனிட்டுக்கு வலை சூலிக்கப்படும் 30 ரூபாவை 20 ரூபாவாக குறைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எரிபொருள் விநியோகம் விற்பனை உரிமையை முழுமையாக இந்திய நிறுவனமான லங்கா IOC நிறுவனத்திடம் வழங்கப்பட உள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எரிபொருட்களை விற்பனை செய்வதற்கு சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கஞ்சத விஜயசேகர் தெரிவித்திருந்தார். இதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 150 எரிபொருள் நிலையங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியிருந்தார். லங்கா IOC நிறுவனம் இலங்கையில் 2003 தொடக்கம் எரிபொருள் விநியோகம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. இலங்கை முழுவதும் 211 எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் கொண்டுள்ளது. அண்மையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் திருகோணமலை பெட்ரோலியம் டெர்மினல் என்ற பங்கு நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் விவசாயிகள் கொண்டுவரும் மரக்கறைகளை கொள்வனவு செய்ய தமிழை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் விற்பனை செய்யப்படுவதில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏனைய வருடங்களில் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அதிகளவான மரக்கறிகள் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை சற்று அதிவேகமாகவே காணப்படுவதாகவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாணம் உட்பட நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பெருமளவிலான விவசாயிகளால் பயிரிடப்பட்ட மரக்கறிகள் மற்றும் பல வகைகளை கடந்த 1ஆம் தேதி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மரக்கறிகளை மொத்தமாக கொள்வனவு செய்வதற்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான வியாபாரிகள் வருகை தந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்து விற்பனை செய்யப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாயிகள் அதிக பொருட்செலவில் மரக்கறிகளை பயிரிட்டாலும் அதிக பணம் செலவழித்து கொண்டு வந்தாலும் மக்கள் காய்கறிகளை வாங்காமல் இருப்பதே அவற்றின் விற்பனை இன்மைக்கு முக்கிய காரணம் என வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். நாட்டின் பல பாகங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்கட்டண குறைவு தொடர்பில் வெளியான தகவல். இந்தியாவிற்கு தாரை வார்க்கப்படும் வடக்கு மற்றும் கிழக்கு. தேங்கி கிடக்கும் மரக்கறைகள், விவசாயிகள் பெரும் கவலை. நாட்டில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம், வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தார்.